உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலில் இறங்கவில்லை என கூறிவிட்டார் நடிகர் ரஜினி அதை ஏற்காத ரசிகர்கள் பலர் சென்னையில் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் ரஜினியின் தீவிர ரசிகரான ராகவல் ஆரன்ஸ் கூறுகையில் வள்ளுவர் கோட்டம் போராட்டத்தில் என்னையும் பங்கேற்க கேட்டனர் ரஜினியின் முடிவினால் மற்ற ரசிகர்களுக்கு எத்தனை வழி உள்ளதோ அதே வழி எனக்கும் உள்ளது அவர் வேறு ஏதேனும் காரணம் சொல்லி அரசியல் இல்லை என சொல்லியிருந்தால் நானே வற்புறுத்தி இருப்பேன் ஒருவேளை அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவருக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் அந்த குற்ற உணர்வுடன் வாழ்நாள் முழுக்க வாழ முடியாது அவரது உடல்நிலை பற்றி எனக்கும் நன்றாக தெரியும் என்றும் அவர்தான் எனது குருநாதர் அவரின் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்வோம் என தெரிவித்துள்ளார் ஜெயம் ரவியின் இருபத்தைந்தாவது படமான பூமி இன்று ஓடிடி தாளத்தில் வெளியாகிறது அவர் கூறுகையில் உலகிற்கு தான் முக்கியம் ஆனால் அவற்றிலிருந்து விலகியே நிற்கிறோம் ஒரு படம் முடிந்த பிறகும் கையில் வைத்துக் கொண்டிருப்பது ஆபத்தானது அதனால் தான் ஓடிடியில் வெளியிடுகிறோம் தியேட்டர்களுக்கும் ஓடிடிக்கும் நடக்கும் சண்டை எங்கள் குடும்ப சண்டை அது சரியாகிவிடும் இப்போது சீரிஸ் வளர்ந்து வருகிறது எனக்கும் அதை பார்க்க பிடிக்குமே தவிர நடிக்க பிடிக்காது தெரிந்த விஷயத்தை செய்யவே விரும்புகிறேன் என்கிறார் ஜெயம் ரவி தென்னிந்திய சினிமாவின் பிரபல ஒளிப்பதிவாளர் கே வி குகன் தமிழில் இனிது இனிது படத்தை இயக்கியவர் பத்து ஆண்டுக்கு பின் தமிழ் தெலுங்கில் டபிள்யூ 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 என்ற பெயரில் த்ரில்லர் படத்தை இயக்குகிறார் அதை அருண் சிவானி ராஜசேகர் ஹீரோ ஹீரோயினாக நடிக்கின்றனர் இந்த படம் ரசிகர்களை பல விதங்களில் ஆச்சரியப்படுத்துவதோடு படத்தின் கதை போக்குடன் சேர்ந்து ரசிகர்களும் விடை தேடும் விதமாக அமைந்திருக்கும் ரசிகர்களுக்கு புது அனுபவமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் என்கிறார் குகன் நெல்சன் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெற்றி பெற்ற கோலமாவு கோகிலா படம் ஹிந்தியில் ரீமேக் ஆக்கிறது இயக்குநர் ஆனந்த் எல் ராய் தயாரிக்கும் இப்படத்தில் ஜான்வி கபூர் நடிக்க இதன் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது குட்லக் ஜெரி என பெயரிடப்பட்டுள்ள இதை சித்தார்த்த சிங் குப்தா இயக்குகிறார் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்து ஜான்வியின் போட்டோவை படக்குழு வெளியிட்டுள்ளது டில்லி பிரசாத் தீனதயாள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி பார்த்திபன் ராசிகண்டா நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் இதன் டீசர் தர்பார் வெளியாகி உள்ளது இடம்பெற்ற சில காட்சிகளும் பார்த்திபனின் ராசிமன் கேரக்டர் பெயரும் நாம் தமிழர் கட்சியின் சீமானை சீண்டுவதாக கூறி அக்கட்சி சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டது இதுபற்றி பார்த்திபன் ட்விட்டரில் துக்ளக் தர்பார் குறித்து நண்பர் சீமானிடம் விளக்கிவிட்டேன் அவரும் பெருந்தன்மையாக பதில் ராசிமான் பெயர் வேண்டும் என்று வைக்கப்பட்டதல்ல அப்படி இருந்திருந்தால் நானே இடம் தந்திருக்க மாட்டேன் இந்நிமிடம் வரை நான் எக்கட்சியையும் சார்ந்தவன் அல்ல நாம் தமிழர் தோழர்களின் முயற்சிகளை கிண்டல் செய்ய இடம் தரமாட்டேன் இயக்குனரிடம் கூறி ராசிமான் பெயரை மாற்ற முயற்சி செய்து வருகிறேன் என பதிவிட்டுள்ளார் தமிழ் தெலுங்குவுடன் ஹிந்தியிலும் நடித்து வரும் ரகுல் பிரீத் சிங் கொரோனாவிலிருந்து மீண்ட பின் ஹிந்தியில் அஜய் தேவ்கனுடன் மே டே என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்புக்கு தினமும் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று வருகிறார் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அந்த பகுதியில் போக்குவரத்து குறைவு என்பதால் பாதுகாப்புக்கு ஒரு கார் துணை சைக்கிள் ஓட்டியபடி செல்கிறார் ரகுல்